வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம தமிழ்நாடில் இது இயர் எண்டுங்க. ஏதாவது பெருசாக நடக்கலைன்னா தான் அது அதிசயமாக இருக்கும். இப்போது தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷை கடந்த 9 நாட்களாக மிரட்டிட்டு வர கஜா புயல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புயலுக்கு கஜான்னு பெயர் வச்சது இலங்கை அரசு தான். தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால இதுக்கு கஜான்னு பெயர் வச்சுருக்காங்க. கஜானா யானைன்னு அர்த்தம். இப்போது தமிழ்நாட்டில் கடந்த 21 அக்டோபர் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 21 நவம்பர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு. அதையடுத்து தாய்லாந்து வளைகுடா மற்றும் அதையொட்டிய மலேசிய தீவுகளில் 8ஆம் தேதி லோ ப்ரெஷர், அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. அது அப்படியே மேற்கு நோக்கி அந்தமான நிக்கோபார் தீவில் தீவிர காற்றழுத்த பகுதி, அதாவது ஹை ப்ரெஷராக மாறியிருக்கு. இந்த பாதிப்புனால கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பு மையங்கள் நிறையவே அமைக்கப்பட்டிருக்கு. மக்கள் அவங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொள்ளும். கஜா காரணமாக தமிழகத்தில் இருக்க எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் கஜாவோட தாக்கம் கொஞ்சம் மோசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த புயலோட தாக்கம் குறைய எப்படியும் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வேதாரண்யம் மாவட்டத்தில் 1000கணக்கான மரங்கள் விழுந்து சேதமாகியிருக்கு. பல இடங்களில் புயல் காரணமாக வீடு கட்டிடங்கள் சேதமாகியிருக்கு. இந்த கஜா புயல் இன்று அதிகாலை வேதாரண்யம் அருகே கரையை கடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த புயலோட கண் பகுதி, அதாவது முற்பகுதி, கரையை கடந்து விட்டது. புயல் முழுமையாக கரையை கடக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த புயல் கரையை கடக்கும்போது காற்றோட வேகம் ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது நாகப்பட்டினம் வேதாரண்யமில் மணிக்கு 110 வேகத்தில் காற்று இருக்குது. கடைசியாக கஜா புயலோட தாக்கம் குறித்து 1077 எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலான்னு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கு.